இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் நான் ஓபனா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். எதையுமே மறைக்க போறது இல்ல. சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல எல்லாருமே ரொம்ப அதிகமா கமெண்ட்ல கேக்குறது ஹேரோட திக்னஸ் பத்தி தான். சோ இன்னைக்கு நம்ம வேற எதை பத்தியும் பார்க்க போறது இல்ல. ஹேரோட திக்னஸ் மட்டும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம், இதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நான் கொடுக்க போற இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு 3 to 6 months ஹேரோட திக்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா எனக்குமே ரொம்ப மெலிஞ்சு போன முடிதான் இருந்துச்சு. அதுல இருந்து நான் எப்படி என்னோட திக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டனோ, நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணனா, அதை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹேரோட திக்னஸ் குறையிறதுக்கான ரீசனை நம்ம பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா ஸ்பிளிட்டன்ஸ் தான். உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே 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 உங்களோட முடியோட ஸ்பிளிட்டன்ஸ் அதிகமாகிட்டே போகும். முடியும் ரொம்ப சீக்கிரமாக மெலிஞ்சு போயிடும். ஏன்னா நம்மளோட ஹேர் ப்ராப்ளம்லையே ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது ஸ்பிளிட்டன்ஸ் தான். உங்களுக்கு ஸ்பிளிட்டன்ஸ் வந்துருச்சுனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்மளோட ஹேரை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணலை, நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்பிளிட்டன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான ஹேர் பேக்கை போட்டு அதை முதல்ல சரி பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹேர் கேர் ரொட்டீனையே ப்ராப்பராக எடுத்துக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஸ்பிளிட்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்பிளிட்டன்ஸ் ஹேர் பேக் வாரத்தில் ஒரு நாள்னு சொல்லிட்டு ஒரு மாதனாலும் ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா ப்ராப்பரான ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது தான். சில பேருக்கு முடி ரொம்ப நாளாகவே ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, நமக்கு முடியே இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வாரத்தில் ஒரு 2 ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அந்த 2 ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள். சரியான ஹேர் ஆயிலிங் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்குமே ஹேர் நல்லா திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தனாலும் நமக்கு வந்து ஹேர் ரொம்ப மெலிஞ்சு போகும். மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா ஹெல்தியான இன்டேக் எடுக்காமல் இருக்கிறது. நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய சாப்பாடை காட்டிலையும் ஹேரோட திக்னஸ்க்கும் ஹேரோட ஸ்ட்ரென்த்துக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கணும். ட்ரை ஃப்ரூட்ஸு, ட்ரை நட்ஸு சாப்பிட்லாம். ஹேரோட திக்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நிலக்கடலை அதிகமாக சாப்பிட்லாம், பனானா சாப்பிட்லாம், வாழைப்பழம்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்தி இன்டேக் நம்ம எடுத்துக்கும் போது ஹேரோட திக்னஸ் ஆட்டோமேட்டிக்லி இம்ப்ரூவ் ஆகும். நாலாவது ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்து நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் ரொம்ப மெலிஞ்சு போகும். ஏன்னா எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தப்போ நான் டேப்லெட் எடுக்க ஆரம்பித்தேன். அப்போவே என்னோட ஹேர் ரொம்ப மெலிஞ்சு போச்சு. ஸோ அப்போ பார்த்தது தான் நீங்கள் ஓல்டு ஃபோட்டோ பார்த்தீங்களா, அப்போ எனக்கு பிசிஓடி இருந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால தான் என்னோட ஹேர் ரொம்ப குறைஞ்சி முடியும் ரொம்ப மெலிஞ்சு போச்சு. ஸோ இந்த 4 ரீசனில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா முடியும் ரொம்ப கொட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஹேரோட திக்னஸ் ரொம்ப மெலிஞ்சு போகும். திக்னஸ் அப்படின்னா ஒவ்வொரு முடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் இருக்கும். நீங்கள் 2 வரல முடியை சுருட்டி இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் முடி உடையவே உடையாது. அதுதான் திக்னஸ். ரொம்ப மெலிஞ்சு போன முடி இருந்துச்சுன்னா நீங்கள் சுற்றி இழுக்கிறதுக்குள்ளேயே முடி உடஞ்சிரும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ரீசனில் எது உங்களுக்கு இருந்தாலும் அதை முதல்ல சரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஹேர் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கா, அதை எப்படி திக்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம முடியோட வேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா ஹேரோட ரூட்ஸ் ரொம்ப வீக்காக இருந்துச்சுனாலே ஹேரில் எல்லா ப்ராப்ளமும் வரும். ஸோ ஹேரோட ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் முடியை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் நெல்லிக்காய் ஹேர் பேக் போடலாம், தேங்காய் ஹேர் பேக் போடலாம். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒன்று நம்மளோட முடியோட வேரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. இந்த ஹேர் பேக்கு நீங்கள் எத்தனை நாள் போடலாம் அப்படின்னா ஒரு 3 வாரத்தில் 1 அப்படி இல்லைன்னா வாரத்தில் 2 இந்த 2 ஹேர் பேக்கையும் மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணலாம். 3 யூஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களோட ஹேரோட ரூட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம மற்ற ஹேர் பேக்குக்கு போகலாம். ஸோ இந்த 2 ஹேர் பேக்கோட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 3 அந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணதுக்கப்புறமா 4 வாரத்துலேருந்து நம்ம என்ன ஹேர் பேக் போடலாம் அப்படின்னா எக்கு ஹேர் மாஸ்க் போடலாம், உளுந்து ஹேர் பேக் போடலாம், கத்தாழை ஹேர் பேக் போடலாம், செம்பருத்தி ஹேர் பேக் போடலாம், அப்புறம் பழைய சாதம் ஹேர் பேக் போடலாம். ஸோ இந்த ஹேர் பேக் எல்லாமே நம்மளோட ஹேரோட திக்னஸையும் சரி ஹேரோட க்ரோத்தையும் சரி நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதில் எந்த இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஹேர் பேக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பழைய சாதம் ஹேர் பேக் போட்டால் பிடிக்காது, கோல்ட் ஆகும்னு சொல்லுவாங்க, கத்தாழை கோல்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான ஹேர் பேக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ஹேர் பேக்கோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ஹேர் பேக்கெல்லாம் நீங்கள் வாரத்தில் 1 சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 6 கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒரு ஹேர் பேக்கை மட்டுமே போட்டால் போதுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் மாதத்தில் 1 இந்த ஹேர் பேக்கை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வாரத்தில் 1 இது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே வாரத்தில் இன்னொரு நாள் நீங்கள் ஹேர் ஃபாலுக்கு ஏதாவது பேக் போடணும். ஏன்னா ஹேரோ
ஹேரோட திக்னஸ் மட்டும் நம்ம மெயினாக எடுத்துக்க கூடாது. அந்த டைம்ல நமக்கு ஹேர் லாஸும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பேக்கும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக யூஸ் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக எடுத்து ஹேர் பேக்கை சூஸ் பண்ணணும்னாலே ஹேரோட திக்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், முடியும் நல்லா லாங்காக வளர ஆரம்பிக்கும். மூணாவதாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த ஹேர் பேக், அதாவது ஹேரோட திக்னஸ் பேக் போடுறீங்களா, அந்த ஹேர் பேக் எல்லாத்துலேயுமே நீங்கள் கேஸ்டர் ஆயில் ஒரு 2 ஸ்பூனாவது ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கேஸ்டர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஹேரோட திக்னஸ்ல இருந்து ஹேரோட க்ரோத் வரைக்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இது ஸ்கேல்போட பிஹெச் லெவலை வந்து ஈக்குவலாக மேனேஜ் பண்ணும். நம்மளோட பிஹெச் லெவல் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுனாலே ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் மாறும். ஸோ அதுக்கு கேஸ்டர் ஆயில் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம ஹேர் பேக் சூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. 6 மாதத்துக்கு இந்த மெத்தடை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக ஹேரோட திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். அட் த சேம் டைம் நீங்கள் வேறு என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, வாரத்தில் 3-4 நாள் ஹேர் வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வாரத்தில் 2 நாள் தான் ஷாம்பு யூஸ் பண்ணணும். அந்த ஷாம்புவை கூட நீங்கள் வாட்டரில் டைல்யூட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்படியே எடுத்து அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி சிக்கக்காயும் தான். நிறைய பேர் கையில் சிக்கக்காய் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுவீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் சிக்கக்காய் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நம்ம ஹேர் பேக்கு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம ஹேர் வாஷே பண்ணணும். அதே மாதிரி ஒரு சிலர் சிக்கக்காயில் வந்து ரைஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பரான ஹேர் ஆயிலிங் மெத்தடை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு 3 நாள் கழித்து என்ன வைப்பேன், 4 நாள் கழித்து என்ன வைப்பேன், அதுவும் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் போய் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன், அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம குடிக்கிற தண்ணியும் முக்கியம் தானே. அதே மாதிரி தான் ஹேர் பேக் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நீங்கள் ஹேர் ஆயிலிங்கையும் ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டு ஆயில் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா மறுநாளைக்குள்ளேயாவது ஆயில் அப்ளை பண்ணிடணும். ரொம்ப நாள் கேப் விட்டீங்க அப்படின்னா முடி ரொம்ப வறண்டு போகும், அதுவும் கூட முடி மெலிஞ்சு போகிறதுக்கான முக்கியமான ரீசன் தான். அதே மாதிரி ஹாட் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் வந்து சுடு தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணுற பழக்கம் இருக்கும். ஸோ சுடு தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. ஒரு நார்மல் வாட்டராக வந்து அது மாறினதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப சில்லுன்னு தண்ணி இருக்குன்னா அதில் சுடு தண்ணியை ஊற்றிட்டு அது வந்து அந்த தண்ணி வந்து நார்மல் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து சால்ட் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. முடிஞ்ச அளவு வந்து நீங்கள் நல்ல தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். தலை குளிக்கிறதுக்கு மட்டும் அது குடிக்கிற நல்ல தண்ணியை யூஸ் பண்ணுங்கள். அப்படியும் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். சும்மா வந்து சால்ட் வாட்டர்லேயே ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்னா முடி ரொம்ப மெலிஞ்சு போகும், அதே மாதிரி ஹேர் லாஸும் அதிகமாகும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஹேரோட திக்னஸ். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்ல ஹேர் பேக் சூஸ் பண்ணணும், ப்ராப்பராக ஹேர் ஆயிலிங் மெயின்டைன் பண்ணணும், வாரத்தில் 2-3 நாள் தான் ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கனாலே கண்டிப்பாக ஹேரோட திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நான் இருக்கேன். எனக்கு யாருமே கிடையாது, நான் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இது எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் உங்களுக்கு லைவ் ரிசல்ட் நான் இருக்கல. 1 இயருக்கு முன்னாடி இருந்த முடியை பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட திக்னஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நான் ஹேர் பேக்கை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணினேன். ஆனால் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக ஹேர் பேக்கை சூஸ் பண்ணி அதையே ஒரு மாதம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே போதும். ஏன்னா அடிக்கடி ஹேர் பேக் சேஞ்ச் பண்ண மற்றவங்களுக்கு பிடிக்காது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் மாதத்தில் 2-3 ஹேர் பேக் வரைக்கும் சூஸ் பண்ணி அதையே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது எல்லாமே போக நம்மளோட சேனல்லையே ஃபுட் ரொட்டீன் எப்படி ஃபாலோ பண்ணணும், பயோட்டின் லட்டு, பயோட்டின் ட்ரிங்க், இந்த மாதிரி ஹேருக்கும் ஹெல்த்துக்கும் தேவையான நிறைய ட்ரிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா பயோட்டின் லட்டுலாம் நம்ம செஞ்சு வச்சோம்னா 30 நாள் வரைக்கும் அதை வச்சு வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹேர் திக்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஃபாலோ பண்ணி ரிசல்ட்டையும் கூட நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க, கண்டிப்பாக ஹேரோட திக்னஸும் இம்ப்ரூவ் ஆகும், ஹேரோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.